விவசாய சின்னத்தில் நிற்கிறேன் சரிங்களா. ஒரு முறை வாய்ப்பு ஒரு நாள் தான் நிற்கிறேன் அப்படியே கேட்குறேன். எளிய பிள்ளை பொருளாதாரத்தின் மூலமெல்லாம் எதுவுமே இல்லாமல் மக்களை நம்பி தானே நிற்கிறோம். ஏன்னா நிறையா கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றுவாங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு போகணும், நான் எப்படி போகிறது, வழி எப்படி இருக்கு, வழியை கட்டுறேன், இந்த வழியில் நான் எப்படி நடந்து போகிறது. அப்போ இதுதான் இந்த திராவிட கட்சியில் செய்த சாதனையா, 50 வருஷம் இவங்க செய்த சாதனை இதுதானா, நடந்து போக ஒரு சரியான பாதையை போடல, இவங்க நாளைக்கு வந்து மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாங்க. மக்கள் உணரணும் இதெல்லாம், மக்கள் உணர்ந்து நீங்க நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் வந்துருக்காங்க. ஒரு மாற்று அரசியல பேசுறோம், எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காம தனித்து நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வலிமை கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எப்படி நடந்து போறது, இதுல சின்ன சின்ன பசங்க குழந்தைங்களாம் இந்த வழியை தான் நடந்து போகுது. அந்த குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்படாதா, பாதிப்பு ஏற்படாதா, இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு இருக்கு? இந்த அரசாங்கம் இப்படியா வச்சு கொடுமை. குழந்தைகளோட வரும், ஏன்னா எந்த கட்சியும் கூட்டணி வைக்கிறோம், தனித்து தான் நிற்கிறோம். 10 வருஷமா தனித்து தான் போட்டிக்கிறோம் நாங்க. அந்த அளவுக்கு கொள்கை உறுதியோட அந்த பேச்செல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்களாம் பாருங்க, அண்ணனுடைய பேச்செல்லாம் பாருங்க. உலக அரசியல அனைத்து இந்தியர்களுக்குமான ஒரு அரசியல் அந்த தீர்மானம் பேசுறாரு. ஏன்னா இளைஞர்கள் நீங்க தான் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கணும் தம்பிங்களா. மாத்தி போடுங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி தெரியல உங்களுக்கு, அண்ணன் சீமானவர்கள் பேச்செல்லாம் கேக்குறீங்களா? எந்த ஒரு கட்சியும் அப்படி செய்யலை. கல்வியும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்கி வச்சிருக்காங்க. நாங்க வந்து அது இலவசமா கொடுக்கணும். வாக்கு செலுத்தியது வலிமை கொடுத்ததா உங்களால எங்களால் பேச முடியும். நன்றி. நான் தான் நிக்கிறேன் வெயிட் பண்ற அட்வொகேட்டுக்கா. ஒரு முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கக்கா. உங்களை நம்பி மக்களை நம்பிதான் நாங்க நிக்கிறோம். இதே பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க. கல்விலாம் எவ்வளவு காசு, காசுக்காக தான் இந்த கல்விலாம், மருத்துவம் அது மாதிரி தான். அதெல்லாம் நாங்க தனியார்ல இருந்து அரசே கொடுக்குன்ற நிலைமையில தான் கொண்டுட்டு வர்றது. நீ படிச்சு பாருங்க. இதெல்லாம் பெண்கள் தான் இதுக்கு மாற்றம் வரணும். பெண்களுக்கு எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க, முன்னுரிமைக்கு முன்னுரிமை கொடுங்க. இந்த நாம் தமிழர் மட்டும்தான் சரி பேஜா கொடுத்துருக்காங்க. 117 தொகுதி பெண்களுக்கும், 117 தொகுதி ஆண்களுக்கும் சரி சரிமா. அவர் என்ன சொல்றாரு சீமான், என் தங்கச்சிங்கள்லாம் வழியில பயமில்லாத நடந்து போன நகையை போட்டுக்கணும். அது அப்படி ஒரு ஆட்சி நமக்கு வரணுமா வரக்கூடாது. அது மாதிரி நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சாதான் மேல வர முடியும், பெண்கள்லாம் மேல வர முடியும். இல்லைன்னா இந்த வயசுக்கு நாங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கறேன்னா உங்க பிள்ளைங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னு வந்து நாங்கள் கேட்கறோம். அதனால பார்த்து செய்யுங்க. சரிங்க. பாட்டிமா வணக்கம். பாட்டிமா வந்துருக்குமா? விவசாய சின்னத்துல நிக்கிறேன். கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குறோம். பாய் போடுது விவசாய சின்னத்துல நிக்கிறேன் சரிங்களா. ஒரு முறை வாய்ப்பு நான் தான் நிக்கிறேன். எளிய பிள்ளை பொருளாதார பின்புலமெல்லாம் எதுவுமே இல்லாம மக்களை நம்பிதானே நிக்கிறோம். ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு கடைசி நேரத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாத்துவாங்க. நாங்க யாரோடையும் 10 வருஷமா கூட்டணி வைக்காம தனித்து நிக்கிறோம். மக்களை நம்பிதான் நிக்கிறோம். ஏன்னா மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்ன. அப்பதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எங்களால நடந்து போக ஒரு சரியான பாதையை போடல, இவங்க நாளைக்கு வந்து மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாங்க. மக்கள் உணரணும் இதெல்லாம், மக்கள் உணர்ந்து நீங்க நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் வந்திருக்கோம். நாங்க ஒரு மாற்று அரசியல பேசுறோம், எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காம தனித்து நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வலிமை கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எப்படி நடந்து போறது, இதுல சின்ன
சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் இந்த வழியா தான் நடந்து போகுதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்படாதா, பாதிப்பு ஏற்படாதா, இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பே இருக்கணும்? இந்த அரசாங்கம் இப்படியா வச்சிருக்கிறது? கொடுமை. வாய்ப்பு கொடுங்க, நிறைய பேர் ஓட்டு போட்டுருக்கீங்க, என்ன பலன் கிடைக்கும்? விவசாயிகளுக்கு ஒரு முறையா வாய்ப்பு கொடுங்க, காசு வாங்கி எல்லாம் ஓட்டு போடாதீங்க. நான் தான் நிக்கிறேமா, வரைக்கும் நன்றி கிட்ட இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணு வரமா, பொருளாதார தீர்வுகளை நம்பி வரும், வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னமா நன்றி கிட்ட இருக்க ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கக்கா. பெண்களுக்கு வந்து 50% வாய்ப்பு கொடுத்துருக்கா. இந்திய வரலாற்றுல எந்த ஒரு கட்சியும் பண்ணலக்கா. பாராளுமன்றத்திலும் கொடுத்தோம், இந்த முறையும் 234 தொகுதியில 117 பெண் வேட்பாளர், 117 ஆண் வேட்பாளரை நாங்கள் தான் வாய்ப்பு நல்லது பண்ணுன்னு வரோம். நாங்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டுருக்கீங்களா? யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சரி, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நான் மாற்று அரசியலை பேசி எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் 10 வருஷம் நாங்கள் தனித்தே நிற்கிறோம். நான் ஏன்னா நிறைய பேர் கடைசி நேரத்தில் கூட்டணி வச்சு பணத்தை மாத்திக்கிறதுனால கொள்கையெல்லாம் அடமானம் வைக்கிறாங்க. தெளிவா இருக்கும், பிள்ளைங்க எல்லாம் தெளிவா இருக்கு. செய்யுங்க, நீங்க அவ்வளவுதான். கல்வி மட்டும் கூடாது, காசு கொடுக்குறாங்க பாக்காதீங்க. மாற்றத்துக்கு வேற கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கணும். காசு இல்ல, அல்ப காசு அது. 5 வருஷத்துக்கு 500 ரூபா தரோம், இல்ல 1000 ரூபா கொடுக்கும். அது என்ன காசு? 1 நாள் கணக்கு 100 ரூபா தானே தரேன். டிவி சொல்லணும், 500 ரூபா கணக்கு பண்ணது ஒரு ஓட்டுக்கு. அவன் காசு விட்டு ஓட்டு வாங்கி அவன் என்னென்ன வேலை பண்றான், என்னென்ன திட்டத்துக்கு வாய்ப்பு நம்பி நிக்கிறோம். நான் இருக்குங்களா? எம்பி புள்ள எங்க படிக்கிறீங்க? எல்லா நம்ம ஆட்சியில எல்லா கல்வியும் ஒரே இதுல படிப்பாங்க. நம்ம பிள்ளையோ அங்கதான் படிக்கும். 25,000 ரூபாய் குறைஞ்சது மாசம் 25,000 ரூபாய் வருவாயை நாங்க உறுதி செஞ்சு தரோம். ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை குடும்பத்துல கலந்து பேசி நல்லவங்க யாரும் தேர்ந்தெடுங்க. எல்லாருமே பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், இப்படிப்பட்ட படிச்ச குற்ற பின்னணி இல்லாத ஆட்களை நாங்க நிறுத்திருக்கோம். சரியானா யோசிச்சு ரெண்டு பேரும் கலந்து பேசி இன்னைக்கு தண்ணீர் வந்து வியாபாரமாக்கப்பட்டிருக்கோம். நாங்க வந்தா இலவசமா குடிக்கிற தண்ணீரை கொடுக்கணும். நாங்க ஆட்சிக்கே வராத முன்னாடி நிறைய நல்ல திட்டங்களை பண்ணிக்கிறோம். 8 வழிச்சாலைக்காக வழக்கு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வழக்குல தான் நாங்க வெற்றி பெற்றுக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டுல நிறைய கோவில்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, சமஸ்கிருதத்துலாம் மந்திரம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்து தமிழ்ல குடமுழுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்லுன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்கணும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எல்லா கோயிலையும் தமிழ்ல மந்திரம் சொல்லணும், சொல்லி ஆகணும். அப்படி இல்லைன்னா அபராதம் விதிக்க போடுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நாங்க ஆட்சி வருவதற்கு முன்பே இப்படி நாங்க செஞ்சிருக்கணும். என்ன ஒரு முறை யோசிச்சு விவசாய சின்னத்துல நிக்கிறோம். சரிங்களா, வாய்ப்பு எளிய பிள்ளை நிறைய பேர் கடைசி நேரத்துல ஓட்டுக்கு பழம் எடுத்த உடனே எங்க தலைவரை எழுத்து நிக்கிறீங்களே அதுவே அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கா? 50%
நல்லா திட்டத்தோட வரோம் ஐயா. நாங்க ஆட்சிக்கே இல்ல இது இவரு அவர் போற திட்டம்னா அருமையான திட்டம் தான். ஜெயிலுக்கு வரணும் ஓட்டு போட்டு பேரன் நல்லா இருக்குன்னா ஓட்டு போடுங்க. பாருங்க நீங்க இது வரைக்கும் இருந்திருக்கீங்களா ஐயா, பெண்களுக்கு யாராச்சும் 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா? கட்சியில அடிமட்டத்திலிருந்து உருவாகி வராரு, அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. நல்ல யோசனை பண்ணுங்க. விவசாயத்தை அழிக்கணும்னா கார்பரேட் கிட்ட கொடுத்த அந்த சரத்தை கேட்டாலே நமக்கு அடிவயர்லாம் குழந்தை. இவனே ஒரு காய்கறி நீங்க விளை வச்சு அவங்க கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா 90 நாளுக்கு மேலதான் அவங்க காசு கொடுப்பாங்க. அதுக்கு மேல கெட்டுட்டா அதுக்கும் காசு கிடையாது. ஒரு 10 லட்சம் கொடுக்குறான்னா அது கடனா கொடுக்குறான், அடுத்து அப்ப திருப்பி கொடுக்க முடியல, மறுபடியும் 10 லட்சம் கொடுக்குறான். உங்களுடைய பட்டாவை லீஸ் எடுக்கிறான், அவனே சேல் பண்ணிடலாம். எப்படி அந்த சட்டம் கார்பரேட் கம்பெனியும் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீங்க பாத்து செய்யுங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் எல்லாரும் இருந்தோம், எந்த அளவிலும் முடி போயிடுச்சு. ஏடம்கள் இருந்தா வெளியே வரும், திராவிடத்தை விட்டு வெளியே வரன்றதுக்காக தான் வெளியே வரும். இவன் வந்து புரிய வச்சான். அதனால சீமான்ற ஒரு சீமானிசம் இல்லைன்னா இன்னைக்கு தெரியாது. நல்லதான் சொல்றாரு, ஆனா மக்கள் கேட்க மாட்டாங்க. இப்ப ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இளைஞர்கள் நாம தான்ப்பா இதை மாத்தணும். ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. 10 வருஷமா நாங்க எந்த கட்சியோட கூட்டணி நிக்கலப்பா, தனித்துதான் நிக்கிறோம். திமுக போன தேர்தலில் திட்டிருப்பாங்க, திமுக போய் சேர்ந்துருவான். அதிமுக திட்டிருப்பாங்க, அதிமுக போய் சேர்ந்துருப்பான். சீமானன் பல பேர் கிண்டல் பண்றான், தனித்து நின்னா வெல்ல முடியாதுன்றான். தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மக்களுக்கு நான் நம்பிக்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து நிக்கிறார். யாரை நம்பி நிக்கிறார்? உங்களை நம்பி, மக்களை நம்பி நிக்கிறார். அப்ப அவருக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அது நீங்க செய்யணும் தம்பி. ஏன்னா படிச்ச இளைஞர்கள் செய்யணும். பரம்பரை திமுகன்னு நம்ம அப்பா அம்மா பேசுவாங்க, பரம்பரை அதிமுகன்னு பேசுவாங்க. பரம்பரை பரம்பரையே நம்ம அடிமையா இருக்கோம் அவங்களுக்கு. அப்படியோ அதுதான் உண்மை. அப்ப இந்த முறை விவசாய சின்னத்துக்கு போடுங்க. மாற்று அரசியல பேசுறோம், நல்லது பண்ணணும்னு வரந்துருங்களா? இளைஞர்கள்லாம் போடுவாங்க, இளைஞர்கள் நீங்க போடுவீங்க. சரிங்க, நீங்களே எடுத்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு மாற்றம் ஏற்படணும். இன்னைக்கே தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதெல்லாம் எப்போ மாத்துறது? யார் மாத்துறது? திமுக ஓட்டு போட்டா மாத்திடுவாங்களா? சொல்லுங்க, மனசாட்சி சொல்லி சொல்லுங்க தம்பி. திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சி இருக்கு. இந்த ரெண்டு கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டா தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுமா? ஏற்படும் சொல்லுங்க. நாங்க அப்படியே போயிருக்கோம், மாற்றம் ஏற்படும். வளர்ச்சியில நாங்க வந்து யாரோடையும் சேராம தனித்து நிக்கிறோம், மக்களை நம்பி நிக்கிறோம். அப்ப எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது, வலிமையை கொடுக்க வேண்டியது மக்களாக உங்களுடைய கடமை. நீங்க ஒரு 10 பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. சரிங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு திமுக கூட்டத்துக்கு போறாங்க. அவங்களால என்ன பண்ணுவாங்க? இப்போ மக்கள் நம்ம வீட்டில் யாராச்சும் தெரிஞ்சவங்க போகும்போது ஒரு கூட்டு போகிறவங்க எவ்வளோ பணம் கொடுப்பாங்க? நினைக்கிறீங்க 200 ரூபா கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க, சாராயமும் வாங்கி கொடுப்பாங்க, பெட்ரோலும் போட்டு கொடுப்பாங்க, எல்லா செலவும் அவங்க செலவு தான். இங்கே வந்துருக்கீங்களா? அப்படி வந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே பாருங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல், வேலை இல்லை உண்மையாக இல்லை. 50 வருஷம் இந்த திராவிட கட்சியுடைய சாதனை அதுதான். அதெல்லாம் உணர்ந்து தான் மாற்றணும் வரும். எல்லாருமே தன்னுடைய கைத்தல் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு நினைக்கிறீங்களா? வீட்டில் சண்டை போட்டு அம்மா அம்மாட்ட வாங்கிட்டு வருது தான். அப்படி நாங்க வந்தீங்க வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன? நல்லா ஆட்சி வரணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் தம்பி. புரிந்து வாக்கு செலுத்துங்க, எடுத்து சொல்லுங்க தம்பி. சரிங்களா? நன்றி.